வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2020 டிசம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. அந்தமான் கடற்பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி, அதாவது தாழ்வு நிலையாக வந்து செயலிழந்து காற்று சுழற்சியாக செயலிழந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி இன்று இலங்கைக்கு மழை கொடுக்க இருக்கிறது. முதல்ல 27ஆம் தேதி இன்று வட இலங்கைக்கு மழை தொடுக்கும். பிறகு இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் ஆங்காங்கே மழை தொடுக்கும். நாளை 28ஆம் தேதி திங்கட்கிழமை, அதாவது இன்று இலங்கைக்கு மழை கொடுக்கும் பொழுதே ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிக்கும் இன்று மழை கொடுக்கும். ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தெற்கு கடலோரம், ராமேஸ்வரம் பகுதி, உச்சிப்புலி பகுதி, தங்கச்சி மடம், மண்டபம், பாம்பன், தனுஷ்கோடி பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தெற்கு கடலோர பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்ட எல்லை பகுதிக்கு இன்று லேசான மழையை கொடுக்கலாம். முதல் மழை இன்று இலங்கையில் தொடங்கும் பொழுது அதோட லேசான தாக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும். நாளை, அதாவது 28ஆம் தேதி தமிழகத்தில் கடலோர மாவட்டம், அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டம், அதிலும் குறிப்பாக வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதி, வேதாரண்யம் தலைஞாயிறு முத்துப்பேட்டை மற்றும் தஞ்சை மாவட்டத்தின் அதிராமப்பட்டினம் பேராவூரணி, புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோர பகுதி மணமேல்குடி கட்டுமாவடி, ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பகுதி, இந்த பகுதிக்கு நாளை ராமநாதபுரம் பகுதிக்கு மழையோட அளவு கூடும். இன்றைக்கு தொடங்கும் ராமேஸ்வரம் பகுதி, நாளைக்கு மழை அளவு கொஞ்சம் கூடும். புதிதாக டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதி, வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதி, முத்துப்பேட்டை பகுதி, அதிராமப்பட்டினம் பகுதியில் மழை தொடங்கும். நாளை காலை அல்லது மதியத்திற்குள், காலையில் மதியம்தான், காலை வராது, மாலை மதியத்திற்குள், ஒருவேளை தாமதம் அடைந்தால் இரவுக்குள் நாளை மழை தொடங்கும். 28ஆம் தேதி நாளை. 29ஆம் தேதி கடலோர மாவட்டம் ஃபுல்லாகவே தொடங்கும், அதாவது திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும். அதுலேயும் முதல்ல கடல் ஓரம் தொடங்கும், கடலோர மாவட்டத்தின் கடல் ஓர பகுதியில் முதல்ல 29ஆம் தேதி எல்லா இடத்துக்குமே மழை தொடங்கும். 29, பிறகு அதே நாளில் படிப்படியாக உள் மாவட்டத்துக்கு முன்னேறும், அதாவது அதே மாவட்டத்தின் கடலோர மாவட்டத்தின் கடல் ஓரத்திலிருந்து உள்பகுதிக்கு முன்னேறும், பிறகு உள் மாவட்டம் முன்னேறும், பிறகு அடுத்தடுத்த மணி நேரங்களிலே மாலை இரவு அடுத்த நாள் என இப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும், நீலகிரி கோயம்புத்தூர் வரைக்கும், தேனி வரைக்கும், திண்டுக்கல் வரைக்கும், அதே போல் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி சேலம் ஈரோடு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம். இதில் ஆந்திர எல்லையோர மாவட்டத்தில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் இந்த 4 மாவட்டங்களில், இந்த திருவள்ளூர் மாவட்டத்தோட ஆந்திர எல்லையோரத்துக்கு கொஞ்சம் மழை குறைவாக இருக்கும். ஆனால் சென்னைக்கு கூடுதலாக இருக்கும் மழை, கொஞ்சம் நல்ல மழை இருக்கும். சென்னை, அதாவது சென்னையை விட திருவள்ளூருக்கு குறைவாக இருக்கும். ஆனால் சென்னைக்கு எவ்வளவு மழை இருக்கோ அதே மழை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூருக்கும் இருக்கும். அப்போ திருவண்ணாமலைக்கும் கேட்க வேண்டியதில்லை. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி எல்லாமே நல்ல மழை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாம் சிறந்த மழை இருக்கும். ஆக 29ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் தொடங்கி உள் மாவட்டங்களில் தொடங்கி பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு வரைக்கும் முன்னேறும். ஆக 29ஆம் தேதி தான் முழுமையாக எல்லா மாவட்டத்துக்கும் தொடங்கும். உடனே 28ஆம் தேதி பொழுது விடிந்ததுமே மழையை காணும், இது பெய்யாது, இது பொய்க்கும், உடனே நிலத்தடி நீர் மட்டும் உள்ளே போகிவிட்டது, ஆடு மாட்டுக்கு தண்ணி இல்லை என்று அடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க டைப்பு. பொறுமையுடன் இருக்கணும். பொங்கல் வரை பொறுமை அவசியம். பொங்கல் வரை பொறுமை அவசியம். பொங்கல் வரை புலம்புவதை நிறுத்தி வைத்துக் கொள்ளவும். பொங்கல் முடிந்த பிறகு பொழிவை பார்த்து அதன் பிறகு விவாதிப்போம். மழை பொழிவு எப்படி இருந்தது, அடுத்த கட்ட என்ன செய்யலாம், அடுத்தது கோடையில் என்ன சாகுபடி செய்யலாங்கிறது அடுத்தது விவாதிப்போம். புரிந்து கொள்ளுங்கள். இப்போ வரக்கூடிய முதல் சிஸ்டம் வந்து ஜனவரி 1 வரை, அதாவது 29, 30, 31 வரைக்கும் இந்த முதல் சிஸ்டத்தால் மழை கிடைக்கும். இந்த
நான்கு நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் சிறந்த மழை பெய்யும். அதில் உங்களுடைய மனதில் எதிர்பார்க்க வைத்திருக்கக்கூடிய அந்த குளங்கள் நிரம்புதல், அணைகள் நிரம்புதல் என்று ஒரு கனவு வைத்துக்கொள்கிறீர்கள் அல்லவா, அது நடக்கும். அது பொங்கலுக்கு நெருங்கிய நாட்களில். ஆகவே இந்த சுற்று இந்த 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற மழையை கிடைப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள், கிடைத்ததை வைத்து மகிழுங்கள் என்று சொல்கிறேன். இந்த நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலேருந்து தொலைபேசி அழைப்புகள், சார் எங்களுக்கு என்ன சார் இழுத்த மாதிரி சொல்கிறீங்க, மழை நல்லா பெய்யுமா பெய்யாதா சொல்கிறாங்க. நல்லா மழை பெய்யும்னு சொன்னால் டெல்டாவில் அறுவடை இருக்குது, ஏற்கனவே பெய்த மழையில் நெற்கதிர் சாய்ந்திருக்கிறது, விழுந்திருக்கிறது, முதிரவில்லை, அந்த பயம் வேறு அவங்களுக்கு. முதிர்ந்திருந்தா கூட அறுவடை செய்து விடலாம், முதிராத பயிர் சாய்ந்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நான் மழை பொழிவு மனதில் அதிகமாக இருந்தாலும் சொல்வதற்கு உங்களுக்கு உங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு தான் நான் வந்து அப்படி அறிவிக்க வேண்டியிருக்கு. நான் மிகைப்படுத்தியும் அறிவிக்க முடியாது, உள்ளதை உள்ளபடியும் அறிவிக்க முடியாது. அதாவது உள் மாவட்டங்களுக்கு மழை தேவை, மழை பொழிவுக்கு நிகழ்வுகள் வேண்டும், பெரிய நிகழ்வுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வட மாவட்டம் டெல்டா மாவட்ட மக்கள்லாம் எந்த மழையுமே வேண்டாம், வெயிலடித்தால் போதும், விளைந்து விடும், விளைச்சலை நாங்கள் காப்பாற்றி வருமானத்தை இழப்பை கடனை கட்டி விடுவோம் என்று அவர்களுடைய வேதனை. புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்வதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 29ஆம் தேதியிலிருந்து மழை வானிலை இப்படி தெளிவான வானமும் இரவில் பனி இப்படி இருக்காது, வான மேகம் சூழ்ந்து காணப்படும், தொடர்ந்து ஆங்காங்கே மழை இருந்து கொண்டே இருக்கும் எல்லா நாளும். இதில் திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் கூட சென்னையை ஒட்டி உள்ள பகுதி நல்லா இருக்கும், அந்த தடா செக் போஸ்ட் இருக்கு, அந்த ஆந்திர எல்லையோரம் பழவேற்காடு பகுதி மட்டும் கும்முடி பூண்டிக்கு வடக்கே கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆனால் மழை இருக்கும். அதற்கு தெற்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் சிறந்த மழை, ஏன்னா அங்கே உயரழுத்தம் 1012 என்ற அளவில் நீடிக்கும் போல் தெரிகிறது. 1014 கண்டிப்பாக இருக்காது, 1012 என்பது இருக்கும். ஆனால் அடுத்தது வருது, பொங்கலுக்கு வருவது எட்டி பிடித்து ஆந்திரா வரைக்கும் முன்னேறி நல்ல மழை கொடுக்கும். அதுக்காக இது எட்டி பிடிக்காதுன்னு இல்லை, பிற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோரம் அதாவது ஊத்துக்கோட்டை பகுதி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் அதற்கு தெற்கே தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் சிறப்பாக இருக்கும், நீலகிரி வரைக்கும் சிறப்பாக இருக்கும். இதில் நீலகிரியை விட ஈரோடு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ஈரோடை விட நாமக்கல் கூடுதலாக இருக்கும், நாமக்கலை விட பெரம்பலூர் கூடுதலாக இருக்கும், பெரம்பலூரோட அரியலூர் கூடுதலாக இருக்கும், அரியலூரோட டெல்டா மாவட்டங்கள் கூடுதலாக இருக்கும், அதிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வேதாரண்யம் பகுதி கூடுதலாக இருக்கும், தலங்காயிரு பகுதி, இலங்கை வட இலங்கை பகுதி. ஓகே, இது 1ஆம் தேதி. அடுத்த நிகழ்வு 2ஆம் தேதி, ஒரு நாள் இடைவெளி கொடுத்து 3ஆம் தேதி வரும், அதுவும் காற்று சுழற்சி. 3, 4, 5 வெளுத்து வாங்கும் மழை எல்லா மாவட்டத்துக்கும் கூடுதல் பரப்பில் மீண்டும் திருவள்ளூருக்கு அப்பொழுது கிடைக்கும், எல்லா மாவட்டத்திற்குமே. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதிக்கும் சிறந்த மழை இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா சார், மழை எங்களுக்கு எவ்வளவு பெய்யும்னு ஒரு அளவை சொல்லுங்கள் சார்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வரக்கூடிய 5ஆம் தேதி வரக்கூடிய மழை ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக பெய்யும். அதாவது ஒரே ஒரு கிராமம், அதாவது ஒரு தாலுக்கா வச்சுங்க, ஒரு தாலுக்காவில் நிறைய கிராமங்கள் இருக்கும், அந்த கிராமங்கள்லேயே பக்கத்து கிராமத்தில் ஒரு 10 சென்டிமீட்டர் பெஞ்சதுன்னா அதுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் 1 சென்டிமீட்டர் பெய்யும், இப்படி தான். அதனால் போய் மழையோட அளவை சரியாக இந்த 2 சிஸ்டத்துலேயும் இந்த 5ஆம் தேதி வரைக்கும் உள்ள சிஸ்டத்தில் சரியாக சொல்ல முடியாது. அதாவது இந்த இடத்தில் இவ்வளவு பெய்யும்னு சொல்ல முடியாது, வெப்பநிலை உயர்வை வைத்து தான் நகர்ந்து பெய்யும். ஆகவே அருகருகே உள்ள கிராமத்தில் வலுத்த பலத்த மழையும், அதே கிராமத்தில் வேறொரு கார்னரில் வேறொரு பகுதியில் அளவில் குறைந்த மழையுமாக இருக்கும். ஆகவே அதிக மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது, குறைவான மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அருகருகே மாறி மாறி இருக்கும். அதோட குவான்டிட்டி, அதோட திறன் வந்து மாறி மாறி இருக்கும், அதோட அளவு மாறி மாறி இருக்கும், பரப்பளவில் பரவலாக இருக்கும், அளவில் கூடுதல் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். ஆகவே 5ஆம் தேதி வரைக்கும் மழை வானிலை. இதில் உதாரணத்திற்கு ஒரு வேற ஒரு 10 மாவட்டத்துக்கு 38 மாவட்டத்தில் ஒரு 8 மாவட்டத்தில் பெய்துட்டு வேற ஒரு சில மாவட்டங்களில் கொஞ்சம் வெயில் காட்டும், அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் அன்றைக்கு நான் சொல்லுவேன் இன்னைக்கு எந்த மாவட்டம் மழைன்னு சொல்லுவேன், அந்த மாவட்டங்களில் அறுவடை செய்யணுமா, விரைவாக விரைந்து முடிந்து அறுவடை செய்ய பாரு, நீங்கள் தான் திட்டம் போட்டுக்கணும், அறுவடையை நீங்கள் தான் திட்டம் போட்டுக்கணும். ஆனால் அன்றைக்கோ அல்லது முதல் நாளோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு வெயில் அடிக்கும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் சொல்வேன். ஆனால் தொடர்ந்து பொங்கல் வரை மழை இருக்கிறது, இடைவெளி விட்டு அவ்வப்பொழுது இடையிடையே இடைவெளி, ஆங்காங்கே மழை,
பெய்யும் மழை வலுத்து பலத்த மழை. அப்படித்தான் இந்த வானிலை ஐந்தாம் தேதி வரைக்கும் இப்படி. ஆறாம் தேதி அடுத்த சிஸ்டம் உருவாகி, ஆறாம் தேதி இலங்கைக்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதியில் உருவாகி அது பரப்பளவில் விரிந்திருந்ததுன்னா தமிழகத்துக்கு சிறந்த மழையை அப்பொழுதுலேருந்தே கொடுக்க தொடங்கினோம். அல்லது சுருக்கமான ஒரு பரப்பளவில் குறுகி தீவிரமடைந்ததுன்னா நெருங்கி வந்த பிறகு மழை தரும். எது எப்படியோ ஆறாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் அடுத்த சுற்று மழை, அந்த சுற்றுல அது ஆறிலிருந்து பதினஞ்சு வரைக்கும் எவ்வளவு மழை பெய்தோ அது பத்து ஒரு வாரத்திலையும் அதே அளவுக்கு மழை பெய்யலாம், அல்லது ஒரே நாளில் வந்து பெய்ய வேண்டிய மழையும் பெய்யலாம். ஆக குறைந்தபட்சம் நான்கு நாள் அந்த நாளில் மழை, ஏழு நாளில் நாலு நாள் மழை இருக்கு. ஆறாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் உள்ள அந்த ஒரு பத்து நாளில் நிச்சயமாக குறைந்தபட்சம் நாலு இருந்து ஐந்து நாட்கள் கனமழை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இடைவெளியும் இடையிடையே இருக்கிறது, இடைவெளியை அறிந்து அறுவடை செய்யவும் கேட்டுக்கொண்டுகிறேன். மழையும் இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். பொங்கல் நெருங்கும் நாள்களில் பொங்கலுக்கு முந்தைய இருக்கக்கூடிய முன்னே இருக்கக்கூடிய நான்கு ஐந்து நாட்கள் பொங்கல் நாளிலும் சிறந்த மழை இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு உங்களுடைய பணிகளை திட்டமிட்டுக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.